So hi guys, welcome to our channel back. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க வந்து நிறைய கிரீட்டிங்ஸ் கார்ட் செஞ்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி ஒரு ஃபாரினர் ப்ராஜெக்ட் வந்தது. நாம வந்து கையாலவே வந்து கிரீட்டிங் கார்ட் செய்யணும். எல்லாரும் கையில தான் செய்வாங்க, அது வேற கதை. இது வந்து மெஷின் மேட் பிரிண்டிங்லாம் எதுவுமே இல்லாம அவங்க கார்டு மட்டும் நம்மளே வாங்கி நம்மளே எல்லாமே செஞ்சு அதுல இருக்க வொர்க்ஸ் எல்லாமே கையிலே செய்யற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். கொரோனாவால் அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்போ செஞ்ச எல்லா மெட்டீரியல்ஸையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போறேன். ஓகே, நான் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக தெரியும் பார்க்குறதுக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கள் அக்கா வந்து விலாக் வீடியோஸில் ரொம்ப ஆர்வம் அதிகமாகி இப்போ மணி என்ன தெரியுமா, 8:30 ஆகுது. 8:30 ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தயவுசெய்து இதுக்காகவாவது யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்துட்டு கீழே உட்காந்து எடுத்தால் தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பரப்பி வச்சு நல்லா தாராளமாக காட்ட முடியும். அதனால் இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நான் செஞ்சது எது தெரியுமா? நான் ஃபஸ்ட்டு இந்த மயில் தான் செஞ்சனே. இந்த மயிலில் இருக்கிற இந்த ஜிமிக்கியெல்லாம் இப்போ வந்து கொட்டி போச்சு. ஏன் தெரியுமா, இது வந்து நான் ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தோம். இது வந்து ரொம்ப நாளாக எங்கள் கிட்டேயே இருந்ததுனால அதுக்கான ஒரு பராமரிப்பு வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வச்சுருந்தோம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் அக்கா ஒரு ஜாம்பி வருது, கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்குள்ள வந்து ஒரு லெட்டர் வைப்போம், ஒரு லெட்டர் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ள வைக்கிறது. இது நல்லா இருக்கும். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது வந்து நான் செஞ்சேன். இது எல்லாமே நானும் எங்க அக்காவும் சேர்ந்து செஞ்சதுதான். அதை மட்டும் சொல்லாத, நீ செஞ்ச நீ செஞ்ச. ஏன் தெரியுமா, இதுல வந்து ஏ இருக்குது இல்ல, நான் வந்து அபிதாவா. சோ அந்த ஏக்காக நான் ஆசைப்பட்டு இதை செஞ்சேன். அப்புறம் இது ஆஸ் யூஷுவல் எல்லாரும் செய்யற மாதிரி. எனக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லாம் சுத்தமா பிடிக்காது, ஆனா இதுல பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அப்புறம் நான் எந்த டிராயிங் பண்ணாலும் மரம் வரையாம கொஞ்சம் உள்ள காட்ட, அப்புறம் வெளியே காட்ட. எல்லாரும் கேமராமேனே குறை சொல்லு கிடக்கு. நான் எந்த டிராயிங் பண்ணாலும் அது வந்து மரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால வந்து கிரீட்டிங் கார்டில் கூட நான் மரம் வச்சுருந்தேன். மரம் வச்சது நிறையா இருக்கும் கண்டிப்பாக. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கலர் கலராக தெரிச்சு தெரிச்சு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா இல்லைன்னு சின்ன பசங்க ஒன்னா, இது வந்து நல்லா இல்லைன்னு எல்லாருமே சொல்லுங்க. இது என்ன நல்லா இல்லதான், யாரே இது? நீ நான் செய்யல, இது நீ செஞ்ச. இது நீ தான் செஞ்ச. ஏய் திராட்சை செய்யலாம்னு சொல்லி இங்க பாரு, இந்த மாதிரி கேவலமாலாம் நீ தான் செஞ்ச. கேவலமா இருந்தாலே அது நான் தான் செஞ்சேன்னு நீ சொல்லிடுற. இது நீ தான் செஞ்ச, நான் செய்யவே இல்லை. கத்துக்க மாட்டேன், அதுதான் செஞ்சது. போய் போய் போய். இது வந்து அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். நிறைய லீஃப்லாம் கலெக்ட் பண்ணி அதில் வந்து அச்சு வச்சு செஞ்சது. அதுக்கப்புறம் இது ஜாலியாக இருக்கும். அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? இது ஏன் தெரியுமா, இது பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பிளைனாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஏன்னா இது நான் செஞ்சேன். ஃபுல்லும் போதும், அடுத்து காட்டுங்க. இது வந்து கசிலியா செஞ்சது, ஆனால் எனக்கு அது இது பிடிக்கும். எனக்கு இவ்வளவு அழகா வந்தது பிடிக்கல. அதுக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு. அப்புறம் இது இது நல்லா இருக்கும். சிம்பிள் பரவாயில்ல, கேளம்பு. இது நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி லீஃப் லீஃபா இருந்தாதான் பிடிக்கும். இது கொஞ்சம் மொக்கையா இருக்கு, கௌசல்யா செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடியல, சூப்பரா இருக்கு. ஸ்டாப் பண்ணது, இதை சஜஷன் சொல்ல போதான். இதுவும் நான் தான் செஞ்சேன், நல்லா இருக்குல்ல. அப்புறம் ஹார்ட், இந்த ஹார்ட் நான் தான் செஞ்சேன். இதுவும் சூப்பரா இருக்கு, சிம்பிளா பிளைனா. யார் செஞ்சது இது? கவுன்சில செஞ்சது. பின்னாடி ஏதோ ஒண்ணு வெட்டி இருக்காவா? இது சூப்பரா இருக்குல்ல. இது வந்து நான் தான் செஞ்சேன். விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. புத்தர் புத்தர் மாடல்லாம் ஒரு எல்லாத்தையும் ஒன்னா காட்டுங்க. புத்தரா? நிறைய புத்தர் இருக்கு இதுல. ஒரு கிட்டத்தட்ட நாங்க எத்தனை தடவை செஞ்சு வச்சிருக்கோம், ஒரு 150க்கு மேல இருக்கு. ஆனா எல்லாத்தையும் காட்ட டைம் இருக்காது, கொஞ்சம் மட்டும் காட்டு. அதனாலதான் ஃபாஸ்டா காட்டு. ஆமா, அதனாலதான் ஃபாஸ்டா போறேன். சரி, நான் சொன்ன மாதிரி மரம், எல்லாத்துலயும் ஒரு மரம் இருக்கணும்.
அப்புறம் இது வந்து கவுசல்யா தாங்க செஞ்சிச்சு ஏ நல்லா தெரியும் நீ சொல்லுவன்னு நல்லா தான் இருக்கு சி Black Buddha இந்த Black Buddha குள்ள என்ன இருக்கு அப்புறம் இந்த இங்க இருக்க வேண்டியது கவுசல்ல தான் பிச்சிருக்கும் நினைக்கிறேன் அது யார் செஞ்சதுன்னு சொல்ல மாட்டியே ஓ நீ செஞ்சியா நல்லா தான் போய் நினைச்சேன் அது நீ தான் சரி சொல்லி எதுக்கு அசிங்கப்படுத்துவோமேனு பார்த்தா ஒத்துனுச்சு அதுவே இது வந்து நான் செஞ்சிருக்கேனா சரி ஓகே இது நான் செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் அது செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால தெரியல சி இது ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் காட்டு நான் கிட்ட காட்டு அப்படியா சரி இந்த ஈலாம் இப்படி நீ தான் போட ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு இது ரொம்ப இங்க பாருங்க இது நான் சூப்பரா செஞ்சேன் இதோட கதையே வேற இதோட கதையே வேற இதுல வந்து தண்ணி பட்டுச்சு நாங்க அதையே ஒரு டிசைன் ஆக்கிட்டோம் ஆமா அதுக்கு எதுக்கு மறைக்கிற என்னால பப்ளிக்ல சொல்ல கூடாது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு நாள் இத திருடி அத்தா கொடுத்துருவேன் போடாம இருந்தாதான் இங்க பாருங்க இந்த மாடல் எனக்கு உண்மையானுமே ரொம்ப பிடிக்கும் அது செஞ்சதுன்றதுக்காக இல்ல பிடிக்கும் சரி ஓகே குடு நான் அசிங்க பட்டாங்க சரி இது நான் செஞ்ச இந்த லீஃப் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலர் கலரா இருக்குல்ல அப்புறம் சீ இது நல்லா தான் இருக்கும் எனக்கு பிடிக்கும் அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் உனக்கு எது தான் பிடிக்காத சொல்ல எதை எத்தனை பிடிக்குது பிடிக்கும் இது காசுல என்ன செஞ்சிச்சு நல்லா இல்ல அபிதா அது நான் செய்யவே இல்ல இது காசு தான் செஞ்சிச்சு ஆமா இது நான் தான் செஞ்ச கொஞ்சம் ஆட்டாம காட்டேன் உள்ள இருக்க அது ஆளும் நாட்டுனேன் சரி சீக்கிரம் அப்புறம் அது நீயா செஞ்ச கேவலமா நான் செஞ்ச நினைச்ச அதுவே ஒத்துக்குச்சு இது அதுதான் செஞ்சுதான் இது நான் தான் செஞ்சேன் எனக்கு எதாவது யாரு செஞ்சது இந்த ஹார்ட் வச்சு நான் செஞ்சேன் நீ செஞ்சியா சரியான ஆளு வீடுங்க துரோகி துரோகி நாபகம் வருது கொஞ்சம் அதிகமா இருக்கு சரி விடு இது நாபகத்தில் செஞ்சது தொங்குது இங்க பாருங்க எம்மா அழகா இருக்கு பாத்தீங்களா இருக்கு இது நான் வந்து ஒரு ஏ அம்மா அந்த நோட் மேக்கிங் அது செஞ்சனே அது எங்க இருக்கு அது அங்க இருக்கு இது கிரீட்டிங்ஸ் காட்ற இடம் ஏ அது சம்மா சரி காட்டு அடுத்து காட்டு பட்டன் மாடல் இது என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது இப்படி காக்ரோச் முதன்முறையா இது நான் தான் செஞ்சேன் அபிதா டிராயிங் பண்ணது சொல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் தான் டிராயிங் பண்ணாத நான் தான் செஞ்சேன் உள்ள இது எல்லாமே இது பேர் என்ன ஃபேப்ரிக் பெயிண்ட் இது இதில் செஞ்சால் நல்லா இருக்கும் இது நான் தான் செஞ்சேன் இப்படி இது நான் இப்படி தான் நானும் இப்படியே வச்சு சி இது அந்த ஹார்ட் ஆக்சுவலாக இந்த ஹார்ட் என்ன தெரியுமா இப்படி இப்படி சுத்தம் இதுக்குள்ள இருக்கிறது சீரியஸ் ரொம்ப சுத்தாது கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் அதுவே அழகா இருக்கும் சுத்தறதே லீஃப் நீங்க சுத்த தேவையில்ல நீங்க ஓரமா போய் பம்பரம் விடுங்க இது இது எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி செய்யறது எனக்கு நான் செஞ்சதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எடுத்து கூடாம்பா இது வந்து கிரீன் நான் காட்டுறேன் கவுசில் எது செஞ்சது நான் எது செஞ்சேன்னு அப்போ உங்களுக்கு தெரியும் சரி இது வந்து கவுசு தான் செஞ்சிச்சு
ஒரு பக்கம் புண்ணு ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் அம்மா போட்டிருக்கு ஒரு பக்கம் சரி இது இந்த லீஃப் நான் லீஃப் தான் நிறைய செஞ்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சேன் எல்லா லீஃபும் நீ தான் செஞ்ச முக்காவாசி லீஃப் நான் தான் செஞ்சேன் எதெல்லாம் கேவலமா இருக்கோ அதெல்லாம் செஞ்சது வீடியோ கான்ல கட்டுறேன்னு நினைக்கிறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல ஏதாச்சும் எழுதணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க எனக்கு கூட பிடிச்சிருக்கு கண்டிப்பா அழகா இருக்கும் நான் சொல்றேன் இது மட்டும் நீங்க பிடிக்கலன்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்க நான் பண்றேன் ஓகே பச்சை தோசை இங்க பாருங்க இது நான் தான் பண்ணேன் பாத்தீங்களா நான் சிலதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுவேன் ஓ தூக்கி நீங்க அது கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் நான் தான் பண்ணுவேன் இது வந்து சின்னது பாத்தீங்களா அதுல வந்து இது பெருசு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருங்க மேடம் நானே இதே வச்சு ஒரு வீடியோ எடுத்து சிஸ்டர்ஸ் பேக்கிங் போடுவேன் அடி பாவி சரி போடுதல சி நல்லா இருக்கா இந்த கண்ணாடி சூப்பரா இருக்கு அண்ணா நான் நாளைக்கு எடுக்கலாம் இந்த தரம் எல்லாம் யாரு கிட்ட இருந்து அடியில இருந்து வந்துச்சுனா எங்க அனுஷியா கிட்ட இருந்து வந்துச்சு போய் பச்சை போய் எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது நீ எனக்கு முன்னாடி பிறந்ததனால நீ வாடா மொத மொத செய்வே அத பார்த்து தான் கோழி வரைய சொன்னா வாத்த வரைஞ்சு வைக்கும் அப்படி சொல்லு நினைக்கிறேன் அந்த கிளாஸ் ஹாட் கிளாஸ் வச்சது மயில் வச்சது அதுக்கப்புறம் இது இது மூணு தான் நம்ம ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிட்டீங்களோ இது வந்து தெளிச்சு தெளிச்சு எடுத்தது எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கல நீ ஒரு ஆளு உனக்கு எதுதான் பிடிக்கும் நீ ஒரு உயிரே கிடையாது நீ ஒரு ஆளு உனக்கு ரெண்டு கால் ஏய் அப்புறம் இது நான் தப்ப செஞ்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உடனே இது கவுசில நான் பிடிக்கும் செஞ்சியா இல்ல நான் செய்யல நான் செஞ்சேன் நீ எதுக்கு உயிரோட இருக்க எங்க போய் ஏய் அந்த மயில காட்டு அந்த மயிலோட பேசாம் பா இது இல்ல ஃபுல்லாமே பேசிட்டேன் பா மயிலோட வச்சிக்கிட்டு நீயும் பேசாம் அது எந்த தொல்லை எப்படி வந்ததுன்னு சொல்லு அது எங்க இருந்து வந்தது அது மாமியார் வீட்டுல இருந்து வந்தது பக்கத்துல இருக்கவங்க எங்க அக்கா நான் அவங்களை கண்டிப்பா காட்டவே மாட்டேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முக்கியமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கிரீட்டிங்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசையா இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு இதுலயே ரொம்ப சூப்பரான மாடல்ஸ்லாம் செய்யறத பத்தி ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா வேற என்ன பேசணும் எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க சொல்லு மறக்காம சிஸ்டர் வ்ளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ